50 in the new cryptocurrency. Yes. To be more invincible, my friend. இந்தியாவே வாங்குற இந்தியாவே விக்கிற ஒப்பந்தம் இங்க கையெழுத்து ஆகுது. இதை விட்டு போட்டு இந்திய அரசியல்னு எதை எதையோ பேசிட்டு இருக்காங்க. என்னமோ போங்க. தொழிற்சாலையில் இயங்கினாதான் இங்க விவசாயமும் மக்களும் வாழ முடியும் அப்படின்னு நம்மளை நம்ப வச்சுட்டாங்க. விவசாயம் பண்ணா மட்டும்தான் இங்க தொழிற்சாலையில் இயங்க முடியும். அதான் உண்மை. இந்த மண்ணில் தான் எல்லா தொழிற்சாலைக்கும் தேவையான மூலப்பொருள் எல்லாம் விளையுது. அதை வாங்கி வியாபாரம் பண்ற அத்தனை பேரும் லாபம் பார்க்குறாங்க. அதை விவசாயம் பண்ற விவசாயி மட்டும் நஷ்டத்தை சந்திச்சு தூக்கு மாட்டிக்கிட்டு சாகுறான். லாபத்தை நம்ம ராபரின்னு சொல்றோம். இதை எப்படி மக்கள் கிட்ட எளிமையா விளக்குறது? இங்க எல்லாத்துக்குமே விலை இருக்கு. உற்பத்தி பண்ண பொருளுக்கு, உழைப்புக்கு, நம்மளோட திறமைக்கு. நான் வச்ச விலை லாபத்துக்கு இல்லை, கஷ்டப்பட்டு உழைச்ச ஒரு குடும்பத்தோட அசலுக்கு. இங்க அடிச்சா மும்பையில் அடி உழும், மும்பையில் அடிச்சா லண்டன் மார்க்கெட்ல அடி உழும், லண்டன்ல அடிச்சா அமெரிக்கால அடி உழும். இங்க உழுற ஒவ்வொரு அடியும் உலகம் ஃபுல்லா உழுற அடி. எல்லாமே சட்டப்படிதான் நடக்குது. பஞ்சார அதிபரும் கரும்பார அதிபரும் உன் மேல ரொம்ப கடுப்பா கோபமா இருக்காங்களே. பொருளாதார அதிகாரத்தை கைப்பற்ற முடிவு பண்ணிட்டான். அதுதான் அரசியலுக்கான அதிகாரம் தெரிஞ்சு போச்சு, முடிச்சிடுங்க. ஆனா உழைக்கிற ஜனங்க என் மேல அன்பா தானே இருக்காங்க. ஜனங்க எப்பவுமே இப்படி இருப்பாங்கன்னு நீ நம்புறியா? மார்க்ஸ், ஏஞ்சல், ஸ்டாலின், மாசே துங்கினு படிச்சுட்டு புரட்சி புரட்சின்னு கத்துறீங்க. நீ கூட மார்க்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணி தான் படிச்சிருப்ப. நான் மூல மொழி ஜெர்மன்லயே படிச்சிருக்கேன். முதலாளி, இவங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு வெறும் மொழி தெரிஞ்சா மட்டும் பத்தாது. இது வேற